ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தன்னை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவன் அவனை அவனுக்கு உணர வைப்பேன் அவனது கடனை தீர்ப்பேன் என்னை நோக்கி யார் அழைக்கிறார்களோ அவர்களுடைய அபய குரலுக்கு என்னுடைய புழுதி கூட காற்றை விட வேகமாக வந்து பதில் சொல்லும் நான் பக்தர்களின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கிறேன் பக்தர் அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறுவேன் அவர்களின் அன்புதான் எனக்கு உயிர் சாய் பாபாவின் கதையை படித்தால் சாய் மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் நலமும் நல்குவார் சாய் பாபாவின் பெருமை அங்கெங்கினாதது எல்லா இடங்களிலும் நிறைந்தது அவ்வாறே அவர்தம் அற்புதமான லீலைகளும் அவர்தம் வாழ்க்கையும் அங்கனமே ஆகும் ஏனெனில் அவரே பரம பிரம்ம அவதாரம் ஆவார் இன்றும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதை எப்போதும் உணர் பக்தனாகிய நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் இது சத்தியம் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறுமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீங்கள் அடைய இந்த ஆறு எதிரிகளிடம் போராடுங்கள் நிச்சயமாக நான் அதற்கு உங்களுக்கு உதவுகிறேன் என்னை நம்புங்கள் பசித்தவருக்கு உணவு கொடுங்கள் தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் உடையில்லாமல் இருப்பவர்களுக்கு ஆடைகளை கொடுங்கள் அப்படி செய்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உங்களை ஆட்டிவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போது நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் ஓம் சாய்ராம்